ஓம் நம சிவாய பால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயரை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைகான் பட்டனையுமே ப்ரிஸ் பண்ணிக்கணும் சரிப்பாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஆஞ்சநேயரை வந்து முறையாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து உபாசனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வச்சு வஷம் முதலான அஷ்டகர்ம வேலைகள்லாம் ரொம்ப அதிவேகத்தில் செய்யலாம் சரிங்களா சரி இது எப்படி செய்கிறது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து அமாவாசையில் ஆரம்பிச்ச பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் இது நீங்கள் முறையாக உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அஷ்டகரமும் மட்டும் கிடையாது இன்னும் இதை வச்சு அநேக காரியங்கள் நீங்கள் வந்து சாதிக்கலாம் சரிங்களா இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல அமாவாசை நாள் அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சிக்கணும் சரிங்களா பீடம் அமைச்சு அந்த இடத்துல வந்து வாசனை திறமைகள்லாம் தெளிச்சு விட்டுக்கணும் வாசனை திறமைகள்லாம் தெளிச்சு விட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த பீடத்துக்கு மேலே நீங்கள் முதல்ல தலைவாழ இலை விரிச்சிக்கணும் சரிங்களா தலைவா இலை விரித்து அதுக்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் வர்ண பட்டு துணி சரிங்களா மஞ்சள் வர்ண பட்டு துணியை விரித்து அதுக்கு மேலே வந்து நான் ஒரு எந்திரம் முனை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இந்த எந்திரத்தை வந்து செம்பு தகட்டில் வந்து முறை எந்திர நிறுவனத்தில் செய்து சாஸ்திர நிதன்படி அந்த எந்திரத்தை வந்து கெரிக்கணும் எந்திரத்தை கெறிக்கிட்டு முறை அபிஷேகங்கள்லாம் செய்து அதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி இதை வந்து அந்த பட்டு துணிக்கு மேலே இதை வந்து வச்சிடணும் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பச்சரிசி பச்சரிசி வச்சு நல்லா முழுமையாக வந்து மூடிடணும் அந்த எந்திரத்தை அந்த எந்திரத்தை மூடிட்டு அதற்கு அதற்கு வந்து உண்டான படையல் எல்லாமே பூராமே வச்சுட்டு படையல் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த எந்த இடத்துக்கு முன்னாடி நீங்கள் பச்சரிசி இது பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பச்சரிசிக்கு மேலே வந்து ஒரு தேங்காயை வந்து சம அளவில் இரண்டாக வந்து கட் பண்ணிக்கணும் இரண்டாக கட் பண்ணி இரண்டையும் வச்சு சரிங்களா இரண்டையும் வச்சு சிகப்பு வர்ண காட்டன் துணியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா திரி மாதிரி செஞ்சுக்கணும் திரி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து காராம்பூசும் நெய் தீபம் விட்டு அதாவது காராம்பூசும் நெய் விட்டு அந்த இது மாதிரி திரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த திரியை போட்டு இரண்டு தீபத்திலையும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி முறையாக வந்து இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பச்சரிசி இது பண்ணி வச்சுருக்கீங்களா அதுக்கு மேலே தான் வச்சுருக்கணும் சரிங்களா அப்புறம் அதுக்கு உண்டான படைகளெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து எதிராக வந்து அமர்ந்து நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு வருச்சரிக்கிறீங்க இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி இரு நேரம் காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பூஜை செஞ்சிடணும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் வந்து சூரியன் அஸ்தமனம் அப்புறம் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மந்த உச்சாரமாக கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து பௌர்ணமியில் ஆரம்பி அதாவது வந்து அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பூஜை செய்கிறப்பவே அந்த ஆஞ்சநேயனுடைய அருள் வந்து உங்களுக்கு இறங்குறது நல்லாவே தெரியும் அதை வந்து நல்லாவே உணர முடியும் இது வந்து நம்மளுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தருக்கு கொடுத்து அவர் வந்து இந்த பூஜை வந்து செய்ய செய்யவே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருடைய வீட்டுக்கு குரங்கு சரிங்களா அதாவது வந்து ஆஞ்சநேயராக நம்ம வந்துட்டு நம்ம கருதுகிற அந்த குரங்கு வந்து அவருடைய வீட்டுக்கு வந்திருக்குது ஏன்னா அவர் இருக்கிற வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல சென்ட்ர சிட்டி அவர் சரிங்களா அதாவது வந்து நல்ல ஒரு அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகப்படியான வீடுகள் இருக்கிற ஏரியா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் பூஜை செய்ய செய்ய மூணாவது நாள் வந்து அவருக்கே அறியாமல் வந்து அந்த குரங்கு வந்து அவருடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து உணர முடியும் அதனால தான் சொல்கிறது சரிங்களா நம்ம ஒரிஜினலாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான அறிகுறிகள் வந்து ரெண்டு நாள் மூணு நாளே உங்களுக்கு வந்து காட்டிடும் சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்குது நீங்கள் என்ன வரணும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது ஏன்னா இதெல்லாமே பூராமே அனுபவத்தில் இருந்த முறைகள் அதனால தான் சொல்ல வர்றது நீங்கள் அந்த மாதிரி வந்து அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த இதை வந்து முறையாக வந்து சித்தி பண்ணதுக்கப்புறம் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாஞ்சு நாளுமே வந்து தினமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தேங்காய் வைக்கணும் சரிங்களா ஒவ்வொரு தேங்காய் வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி அந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அதனால ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அது அந்த பௌர்ணமி வரைக்கும் பூஜை செஞ்சுட்டு அந்த பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அந்த பச்சரிசி வந்து மாற்றிடக்கூடாது அது வந்து ஒரே பச்சரிசியாக தான் இருக்கணும் அந்த பச்சரிசி எடுத்து அதை நல்லா வந்து அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும் பவுட்ரு மாதிரி பண்ணி ஏதாவது விபூதி அந்த மாதிரி அந்த இதில் வந்துட்டு அதை வந்து கலக்கி வச்சுக்கணும் கலக்கி வச்சுக்கிட்டு தினமுமே வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லி சொல்லி நெத்தியில் வச்சுட்டு வரணும் நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டகர்மம் மட்டும் கிடையாது அநேக காரியங்கள் இதை வச்சு சாதிக்கலாம் சரிங்களா இதை நான் எப்படி செய்கிறது இதை வச்சு அடுத்தடுத்த வேலைகள்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கேன் சரி நன்றி வணக்கம் வாழியோட ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை